திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விவசாய குடும்பத்தில் பிறந்து கணினி மற்றும் எம்பிஏ ஆகிய பட்டப்படிப்பை முடித்தவர் அன்னபூரணி. அவருக்கு சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களில் வேலை கிடைத்தாலும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஆர்வம் தொடர்ந்தது. இந்த நிலையில் கால்நடைகளுக்கான இயற்கை தீவன தயாரிப்பில் வெற்றி பெற்ற அவர் அவற்றை கேரளா, பெங்களூரு போன்ற இடங்களுக்கும் அனுப்பி வர்த்தகத்தை விரிவுபடுத்தியுள்ளார். வணக்கங்க, என் பேர் அன்னபூர்ணி, நான் பழனியில இருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி எம்பிஏ படித்தேன், ஐடி முடிச்சுட்டு எம்பிஏ படித்தேன். எனக்கு நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்தது, ஃபாரின், அந்த மாதிரி பெங்களூர், சென்னை, இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்தது. ஆனாலும் இயற்கை சம்பந்தமான ஒரு தொழில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எனக்கு முதல்ல இருந்தே இருந்தது. அதையும் நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய அளவில் பிசினஸ் பண்ணணும்னு எனக்கு முதல்ல இருந்து ஒரு ஆர்வம் இருந்தனால கடந்த ஒரு 4-5 வருஷமாவே எங்க பண்ணையில இருந்து ஆரம்பிச்சு நான் இதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய லேப் டெஸ்ட்க்கு அப்புறம், நிறைய மிக்சிங் ரேஷியோஸ்க்கு அப்புறம் இப்ப இது ஒரு சக்சஸ்ஃபுல் ரேஷியோவா இருக்கு. இதுல வந்து இந்த கலப்பு தீவனம் வந்து நிறைய பக்கம் போயிட்டு இருக்கு, நிறைய ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நிறைய நல்லா படிச்ச இளைஞர்கள் எல்லாருமே இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான தொழிலை முன்னெடுத்து நீங்க பண்ணணும். இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இதன் மூலம் லட்சக்கணக்கான ரூபாய் லாபம் ஈட்டி அவர் இளம் தொழிலதிபராகவே வலம் வருகிறார். ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு கம்ப்யூட்டர் முன்பு வேலை செய்யும் போது கிடைக்காத மனநிறைவு தனக்கு பிடித்த விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளதால் கிடைத்துள்ளதாக கூறுகிறார் அன்னபூரணி.